வணக்கம், நான் உங்கள் கௌசி. நாம் அணிகின்ற திருநீறு பற்றியும் சந்தனம் பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எடுத்து வருகின்றேன். பூமியில் பிறப்படுத்த உடல் என்றோ ஒரு நாள் எரிக்கு சாம்பலாகும், ஞானத்தியில் உடல் எரிந்த பின் எஞ்சுவது சிவதத்துவமே என்னும் கருத்தை வெளிப்படுத்தி திருநீறு நெற்றியிலே இடப்படுகின்றது. இது ஆரம்ப பாடசாலையிலிருந்து நாம் கற்றறிந்த விடயமாக இருக்கின்றது. ஆனால் இன்றோ ஒரு நாள் அழிய இருக்கும் உடலுக்கு வாழும் போதே அச்சுறுத்தலை தந்து கொண்டிருத்தல் முறையோ? மனம்தான் வாழ்வு. இந்த மனதை நாளும் நாம் பயப்படுத்தி கொண்டிருப்பது சிறப்பாக இருக்குமா? அதனால் இதைவிட வேறு ஒரு காரணம் இருக்கலாம் என்று நான் சிந்தித்தேன். அது பற்றி ஆராயப் போகின்றேன். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். முதலில் திருநீறு எப்படி செய்யப்படுகின்றது என்பதை பார்ப்போம். அருகம்புள்ளை உண்ணுகின்ற பசுமாட்டின் சாணத்தை எடுத்து உருண்டையாக்கி வெயிலில் காய வைக்க வேண்டும். பின் இதனை உளியினால் மூடி புடம் போட்டு எடுக்க வேண்டும். இப்போது இந்த உருண்டைகள் வெந்து நீராகி இருக்கும். இதுவே உண்மையான திருநீராகும். இது நல்ல அதிர்வுகளை மட்டும் உள்வாங்கும் திறன் கொண்டது. என்னை சுற்றி அதிர்வுகள் பல இருக்கின்றன என்பது யாவரும் அறிந்திருக்கின்றீர்கள். நாம் பயன்படுத்துகின்ற தொலைபேசி, தொலைக்காட்சி, இது போன்ற பல பொருட்கள் அதிர்வுகளை எமக்கு ஏற்படுத்துகின்றன. எம்மை அறியாமலே அதிர்வுகளின் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமது உடலானது இந்த அதிர்வுகளை ஏற்றுக்கொள்ளுகின்றது. இந்த திருநீரானது நல்ல அதிர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வாய்ந்தது. அந்த வகையில் உடலில் முக்கியமான பாகங்களில் திருநீர் இட்டுக் கொள்ளும் வழக்கம் இந்து மதத்தவர்களிடம் காணப்படுகின்றது. இதைவிட மனித உடலிலே நெற்றி முக்கியமான பாகமாக கருதப்படுகின்றது. இந்த நெற்றியிலே வெப்பம் அதிகமாகவும் வெளியிடப்படுகின்றது, உள்ளிழுக்கப்படுகின்றது. சூரிய கதிர்களின் சக்தியை இழுத்து சரியான முறையில் உள்ளனுப்புகின்ற அற்புதமான தொழிலே திருநீறு செய்யும். இதனாலே தான் திருநீரை நெற்றியிலே வைப்பார்கள். நீங்கள் அறிந்த ஒரு விடயம், தனது உடலிலே சாம்பல் சத்து குறைந்துவிட்டால் இலங்கை போன்ற நாடுகளில் வளர்கின்ற கோழி இனங்கள் சாம்பலிலே குளித்து அதிலே விழுந்து புரண்டு எழுவதை கண்டிருப்பீர்கள். பறவை இனமே தனது தேவை தெரிந்து சாம்பலை நாடுகின்றது. அதுபோலவேதான் மனிதனும் தன் மூட்டு வலி இருக்கின்ற இடங்களில் இருக்கின்ற நீர்த்தன்மையை உறிஞ்ச வல்ல திருநீற்றை அணுகின்றான். பசுமாட்டு சாணத்தை எரித்து திருநீர் செய்கிறார்கள். மாடு அருகம்புல் போன்ற பல வகையான புல் வகைகளை உண்டு தனது உடலை தேற்றி சாணம் போடுகின்றது. அந்த சாணத்தை தீயில் இடுகின்ற போது ஏற்படும் ரசாயன மாற்றங்கள் உடலுக்கு மருத்துவத்தன்மையை கொடுக்கின்றன. இதைவிட எனது இரண்டு புருவங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற பகுதியில் நுண்ணிய நரம்பு அதிர்வலைகள் இருக்கின்றன. இதனால் அந்த இடத்தை பயன்படுத்தி இலகுவாக மனவசியம் செய்யக்கூடியதாக இருக்கும். அதனாலே தான் மனவசியத்தை தடுப்பதற்காக இந்த இடத்தில் திருநீறு சந்தனம் போன்றவற்றை இடுகின்றார்கள். சந்தனம் நெற்றியிலே வைக்கின்ற போது வெப்பத்தை அது நீக்குகின்றது. அதிகமான வெப்பம் கூடிய நாடுகளில் ஞாபகங்கள் முதலில் பதியப்படுதல், திட்டமிடல் போன்றவற்றுக்கு தொலைப்படுகின்ற நெற்றி பகுதி உள்ள ஃப்ரண்டால் கோர்டெக்ஸ் என்ற இடத்திலே அணியப்படும் சந்தனமானது வெப்ப முகுதியால் ஏற்படுகின்ற மூளை சோர்வை நீக்குகின்றது. சந்தனம் இரு புருவங்களிலும் இடையில் இடுகின்ற போது மூளையின் பின்பகுதியில் ஞாபகங்களை பதிவு செய்து வைத்திருக்கின்ற ஹிப்போ கேம்பஸ் என்ற இடத்திலே ஞாபகங்களை சிறப்பான முறையில் அனுப்புவதற்கு இந்த ஃப்ரண்டால் கார்டெக்ஸ் சிறப்பான முறையிலே தொலைப்படுகின்றது. உடலுக்கு குளிர்ச்சி ஊட்டுகின்ற சந்தனத்தை நெற்றியில் உடலில் பல பாகங்களில் இந்து மதத்தவர்கள் அணிந்திருக்கும் காட்சி நகைச்சுவையாக எமக்கு பார்ப்பதற்கு தோன்றினாலும் அதற்கு அற்புதமான ஒரு காரணம் இருக்கின்றது. பார்த்தீர்களா? நெற்றியின் இருபுருவங்களுக்கும் இடையிலே நெற்றி போட்டிலே பட்டும் படாமலும் சுண்டு விரலை நேராக பிடித்தால் மனதில் ஒரு வகை உணர்வு தோன்றும். அந்த உணர்வை அப்படியே வைத்து தியானம் செய்தால் மன ஒருமைப்பாடு தோன்றும், சிந்தனை தெளிவு பெறும், எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுகின்ற நிலை தோன்றும். அந்த நெற்றி போட்டு குளிர்ச்சியுடன் இருக்க வேண்டாமா? இதற்கு சந்தனம் சரியான மருந்தாக காணப்படுகின்றது. இந்த உண்மைகளை சாதாரணமாக கூறி விளங்க வைக்க முடியாத மக்களுக்கு நிலையில்லாத வாழ்வின் நிலையை உணர்த்தி திருநீற்றை உடலில் அணிய வைத்திருக்கிறார்கள் இந்து மதத்தவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.